Hi friends, welcome to Jeya-Win kitchen. இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா இட்லி தோசை கேப்டானா ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் இப்போ நமக்கு காஞ்சிருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதாவது நமக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நாலு வத்தல் சேர்க்குறேன் நான். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா எட்டு வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நாலு பல் பூண்டு, அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. அதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. இந்த உப்பு நான் எதுக்கு சேர்க்குறோம்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்குறதுக்காக உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப மசிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பாதி அளவு அது வெந்திருக்கணும். அதனால ஒரு ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் போல் நீங்கள் வந்து வதக்கி விடுங்க. அதுதான் வந்து நமக்கு பாதி அளவாகுது வேகும். இப்போ நல்லா தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இனி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து சட்னி பண்ணிடலாம். இப்போது நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஏன் சூடாக போட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்புறம் மிக்சி வந்து இதாயிரும். இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தாளிச்சு ஊற்றிக்கலாம். தாளிச்சு ஊற்றியாச்சு. இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசையோடு சாப்பிடும்போது கலக்கல் காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ஜெயாவின் கிச்சன்.